நாங்கள் வந்து ஒரு 55 வருஷமாக ஹோட்டல் நடத்துகிறோம். சிக்கன், மட்டன், குடல், தலைக்கறி, ஈரல், சித்துக்குடல், செவரொட்டி, காடை, நண்டு, எல்லாம் ஒரு 8 மணிக்கு நான்வெஜ் எல்லாம் ரெடி ஆகிடும். நல்லா முருகன தோசைக்கும் மட்டன் குழம்புக்கும் இடியாப்பத்துக்கும் அந்த மட்டன் கொழுப்புக்கும் அப்பா அப்படியே இந்த மட்டன் தொக்குங்க. ஆஹா ஆஹா, என்னங்க இவ்வளோ ஆசமாக இருக்கு. என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது. Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் கேண்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கோங்க. இங்கே வந்து காலையில் 7-8 மணிக்கெலாம் என்ன கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா மட்டன் சுத்து கொழுப்பு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் கொத்துக்கறி, நாட்டுக்கோழி, இட்லி, காடை, அது இதுன்னு பட்டை கிளப்புற மாதிரி ஒரு கடை. நான் இத்தனை டைம் வந்திருக்கேன் பொள்ளாச்சிக்கு, எல்லாம் பண்ணியிருக்கேன், எப்படி இந்த கடையை விட்டேன்னு சத்தியமானு தெரியலைங்க. மேபி இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்திருக்கலாம், ஏதோ ஒன்று மிஸ் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் இதை விடவே கூடாதுங்கிறக்காக கோயம்புத்தூர்லேருந்து நேராக காரடு சிறு காலங்கத்தில் வந்துட்டேன். இப்போ சாப்பிட போகிறேன் நான், எங்கூட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆலியர் ரோட்டில் இருக்குது, தங்கம் சினிமாஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நீங்கள் ஆலியரில் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா காலையில் நேரமாக வந்துக்கோன்னு சாப்பிட்லாம். இப்போ கூட ஒரு ஃபேமிலியெலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, இந்த சைடு நேராக அப்படியே நம்ம ஆலியர் போகலாம், அப்புறம் வால் போகிற போகலாம், அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு ரோடு. சரி வாங்க நம்ம சாப்பிடலாம். வாங்க ஆமாம், கடை பேர் செல்வம் கேண்டீன். நாங்கள் வந்து ஒரு 55 வருஷமாக ஹோட்டல் நடத்துகிறோம். எங்கள் கடையில் பூரா நான்வெஜ் இருக்குது. சிக்கன், மட்டன், குடல், தலைக்கறி, ஈரல், சித்துக்குடல், சித்துக்குடல், மட்டன் தொக்கு, ஈரல், செவரொட்டி, காடை, நண்டு, கட்லா மீன், அயில, இறால் மீன், பிரியாணிகள், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. காலையில் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, 8 மணிக்கு இருக்குது. கறி தோசை இருக்குது, மட்டன் தொக்கு. நைட்டு 10 வரைக்கும் இருக்குது, 10:30 வரைக்கும் இருக்குது. 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருந்து இத்தனை ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு 8 மணிக்கு நான்வெஜ் எல்லாம் ரெடி ஆகிடும். இது வந்து கொத்துக்கறிங்க, கொத்துக்கறி. ஆமாம், இது வந்து மட்டன் தொக்கு, இது வந்து சுடுகோடு, சித்துக்குடல், சித்துக்குழப்புங்களா? சித்துக்குழப்பு. இது வந்து நாட்டுக்கோழி, பண்ணைக்கோழி, இது வந்து மட்டனுங்க. சேச்சி ஃப்ரைக்கா, இது வந்து சிக்கன், இது வந்து பிராய்லர், வந்து குடல், இது வந்து நாட்டுக்கோழி, இது வந்து ஈரல். சோ கைஸ் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட போறோம். இங்க பாருங்களேன் கைஸ்ங்க, வாங்க அட்டிங்க அப்பா. இங்க பாருங்களேன், சுத்துக்குழுப்பு நிறைய சாப்பிட்டுருக்கேன் இந்த சைடில். ஆனா இது ஆயிலா இல்லை இதுலேருந்து பிரிஞ்சு வந்த ஆயிலா இல்லை இவங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல, அவ்வளோ ஆயிலாக இருக்குது. ஆனால் இந்த சுத்து கொழுப்புங்கிற மேட்ரு என்னென்னா, நீங்கள் சாப்பிடலைன்னா, சாப்பிட்டவங்கள விட்டுருங்க, சாப்பிட்லைன்னா கண்டிப்பாக மட்டன் எடுக்கிற இடத்துல சொல்லி சாப்பிடுங்க. ஏன்னா அது வந்து அல்சருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு நிறைய அல்சர் ப்ராப்ளம் வந்துருக்கு. அல்சர்னா மவுத் அல்சர் அடிக்கடி வரும் வெளியே சாப்பிட்றதுனால. ஸோ இதை எடுத்துகிட்டு நான் அடிக்கடி சாப்பிடுவேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் தொக்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க, அங்கே இருந்து பாருங்கள். மட்டன் தொக்கு இருக்குது, நமக்கு வந்து குடல் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க, மட்டன் குழம்பும் கொடுத்துருக்காங்க. ஓ மை காட், இங்கே பாருங்கள், தோசை சுட சுட தோசை, இடியாப்பம், இட்லின்னு எல்லாமே வந்திருக்கு. எனக்கு இந்த தோசையை பார்க்கும்போதுங்க அப்படியே உடச்சி முதல் வேலையை சாப்பிடும்போது தோணுது. ஆஹா, மட்டன் குழம்புங்க. ஆஹா, இன்னும் குழம்புங்க, இது மட்டன் குழம்பு மணக்குது இந்த குழம்பு. ஒய்யோ, இந்த தோசைக்கும் நல்லா முருகன தோசைக்கும் மட்டன் குழம்புக்கும் செம்மையாக மணக்குது, ஒரு சூப்பரான மட்டன் குழம்புங்க இது. இது எல்லாத்தையும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், இது எல்லாத்தையுமே கொடுப்பாங்களா? அமேசிங். அதாவது எல்லா இடத்துலையும் மட்டன் குழம்புன்னு ஒன்று கொடுப்பாங்க, சும்மா பேருக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லை. ஒரிஜினலாக அந்த மட்டன் வந்து வரக்கூடிய குழம்பு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. மறக்காம இதை சொல்லி சாப்பிடுங்க. தோசையில் அந்த முருகனை பார்க்க எடுத்துகிட்டு அப்படியே இந்த மட்டன் தொக்குங்க. ஆஹா ஆஹா, அடடடடடடா, நல்லா அழகாக இருக்கா. அப்படி சென்ட்ரு பார்க்கில் அப்படியே வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். இங்கே பாருங்க கைஸ், ஆஹா
ஆஹா, இது வந்து மட்டன் தொக்குன்னு பேர் வச்சுருக்காங்க. என்னங்க இவ்வளோ ஆசமாக இருக்கு, அப்படியே வாசமாக இருக்குங்க. இது இந்த மசாலாலாம் சாப்பிடும்போது என்ன தெரியுமா தோணுது, நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காதான் தோணுது. முருகன தோசைக்கு மட்டன் தொக்குக்கும் சும்மா பிச்சுக்குதுங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், கோசம் நீங்கள் பார்க்கலாம், இங்கே பாருங்கள் மசாலா எப்படி இருக்கு பாருங்கள். ஆ, நல்ல மசாலாங்க இது, சரியான மசாலா. இது நல்லா குட்டி குட்டி பீசஸாக வந்து பார்த்திங்கன்னா மட்டன் நல்லா வந்து கட் பண்ணியிருக்காங்க. அமேசிங் கைஸ். நெக்ஸ்ட் இட்லி அப்படியே மறுபடியும் இந்த மட்டன் குழம்புக்குள்ள டிப் பண்ணுறேன் நான். இட்லி சும்மா மெது மெது மெதுமெது நல்லா அந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்குது. இந்த குழம்பு அப்படியே உறிஞ்சிட்டு நம்ம கிட்ட கொடுக்குது, நல்ல வேலை செய்யுதுங்க அந்த இட்லி. கைஸ் இட்லி நல்லா வந்து உதிர்த்து உப்புமா மாதிரி ஆக்கிட்டேன். அதுக்கு மூலம் மேலே அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த மட்டன் குழம்பு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குடல் கொடுத்துருக்காங்க. அது அப்படியே உள்ளே தள்ளிட்டு அப்படியே நான் வந்து கொத்து இட்லியாக மாற்றிட்டுருக்கேன். நல்லா அந்த குடலும் இட்லியும் காலங்காலத்தில் நம்ம குடலுக்கு ஆஹா ஆஹா ஆஹா. காலையில் 7 மணிக்கெலாம் எல்லாமே ரெடி ஆகிடுது. 8 மணிக்கு வந்தீங்கன்னா அப்படியே ரெடி ஆகிட்டே இருக்கு. 7-8 மணிக்கெலாம் இந்த மாதிரி ஒரு கடை ஏன்டா இவ்வளோ நாள் மிஸ் பண்ணான்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த குடல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, இட்லி விட சாஃப்டாக இருக்குங்க குடல். அதுவுமே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்பம். இடியாப்பத்தை நல்லா அப்படியே போட்டுட்டு சுத்து கொழுப்பு பாருங்க அது எப்படி இருக்குன்னு. வா, தக தக தகன்னு நின்றுதுப்பா. அப்படியே சுத்து கொழுப்பு பொதுவாக மட்டனில் இருக்கக்கூடிய கொழுப்புக்கு நல்ல டேஸ்ட் ஜாஸ்தி. அதை கண்டிப்பாக மட்டன் குழம்புலையோ இல்லை செய்யக்கூடிய எல்லா டிஷ்ஷஸ்லையோ ஈவன் பிரியாணிலேயே அந்த கொழுப்பு ஆட் பண்ணால் அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி மாற்றிடும். எதை நீங்கள் ஆட் பண்ணுற ரீஃபண்ட் ஆயில் கீ இதெல்லாம் விட மட்டன் கொழுப்பு கொஞ்சம் போடுவாங்க. நான் சாப்பிட்ட நிறைய பிரியாணி அப்படி இருந்துருக்கு. இந்த சுத்து கொழுப்புங்கிறது இன்னுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதை மட்டும் எடுத்து வணக்கி இந்த மாதிரி கொடுக்குறது இருக்குல்ல, அமேசிங் அமேசிங். அப்படியே அந்த மட்டனோட ரிச்னஸ் இருக்குல்ல, அந்த ரிச்னஸ்ஸு அதோட வாசம் அமேசிங்காக இருக்குது. அந்த இடியாப்பத்துக்கும் அந்த மட்டன் கொழுப்புக்கும் பா, என் முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன்னு. ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். என்ன டேஸ்ட்டுங்க! அதாவது நான் சுத்து கொழுப்பு தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் சாப்பிட்ருக்கேன். ட்ரையாக சாப்பிட்ருக்கேன், ஒரு குழம்பு மாதிரி கிரேவியில் சாப்பிட்ருக்கேன், எல்லாம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த மட்டன் ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே வந்து அவ்வளோ மவுத் வாட்டரிங்காக இருந்தது, அவ்வளோ நல்ல வாசமாக இருந்தது. அந்த மட்டன் குழம்பு கொடுத்தாங்கல்ல அந்த சுடு நல்லா முருகன தோசைக்கும் அந்த மட்டன் குழம்புக்கும் அப்படி இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். மேபி இந்த பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அந்த கடையை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நான் எப்படியோ மிஸ் பண்ணுறேன் அந்த கடையை, இன்றைக்கி எடுத்தாச்சு சாப்பிட்டாச்சு. கேஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160-170 அந்த மாதிரி தான் இருக்குது. மட்டனோட ஐட்டம்ஸ் எதிர்த்தினாலும் அது ஈக்குவலண்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டியும் வந்து நல்லா ஓரளவுக்கு நல்ல பெரிய பவுலாக தான் கொடுக்குறாங்க. நல்லா மணக்குதுங்க, கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செமையாக மணக்குது. ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் சாப்பிட்டேன் அந்த வீடியோவில். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், இப்படி போகிற வழியில் லெஃப்ட் எடுத்திங்கன்னா அப்படி உள்ளே வந்து காரை இங்கே நிறுத்திட்டு அப்படியே சாப்பிட்டு ஜாலியாக ஆலியார் வால் போகிறேன்னு போகலாம். நான் 100 வீடியோவில் மீட் பண்ணுறேன். வித் வசந்த் ராம்கண்ணன், பை.